வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அம்மு வ்ளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளவர் வந்து எப்படி எம்ப்ராய்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அந்த ஃப்ரேம்குள்ளே கிளாத்தை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து ஃப்ரேமில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து எவ்வளோ லூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை லூஸ் பண்ணிங்கன்னா தான் உள்ளே உள்ள ஸ்மால் ஃப்ரேம் வந்து வெளில வரும், நம்ம கிளாத்தை இன்சர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மால் ஃப்ரேம் வெளில வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்மால் ஃப்ரேமை கீழே வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. திரும்ப அது மேலே வந்து பெரிய ஃப்ரேமை வச்சுக்கோங்க. பெரிய ஃப்ரேம் வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைட் ஆயிரும். இன்னும் டைட்டாக்க வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ அவ்வளோதுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ண பிறகு ஓரத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாத்ஸ் வந்து தொங்கும்ல, அந்த கிளாத்தை வந்து நல்லா பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். உள்ள கிளாத் வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாம் இழுத்துக்கோங்க. ஓரத்தில் இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக தொங்குற கிளாத் எல்லாமே இழுத்த பிறகு உங்களுக்கு நல்லா டைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எம்ப்ராய்டிங் பண்ண போகிறீங்களோ அதை வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து ஃப்ளவரை தான் வந்து எம்ப்ராய்டிங் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோவும் ப்ரௌனும் எடுத்திருக்கேன். ப்ரௌன் வந்து ஸ்டெம்புக்கும் எல்லோ வந்து லீவ்ஸுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீடிலில் வந்து த்ரெட்டு கோத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, இதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து டைம்லாப்ஸில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எல்லோ கலர் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் பாதியில். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, கட் பண்ணிட்டேன். நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஓரத்தில் உள்ள கிளாத் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.